அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ரெண்டு மூணு நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஓரியன்டாக குரூப் ஃபோரில் சிவிக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து இந்த மீடியா காரணங்க சும்மாவே இருக்க மாட்டானுங்க. வந்து ஒரு குற்றம் நடந்துருச்சு, அப்போ நடந்தத போது வந்து அதில் வந்து வாதம் செய்கிறாங்க. வாதம் செய்யறதுல சிபிஐ விசாரணை அடுத்து சிபிசிஐடி விசாரணை தேவைன்றது ஒரு பக்கம் சரியாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து ஒரு தேர்வை கேன்சல் பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்றது வந்து சில பேர் வந்து தேர்வை கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறது அது வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனத்தை குறிக்கக்கூடியது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் வந்து தவறு செஞ்சுருக்காங்கன்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேரை வந்து தண்டிக்கிறது மிகப்பெரிய ஒரு கொடுமையான செயல். ஏன்னா அந்த 100 பேருக்காக மீதி 9,900 பேர் வந்து பாதிக்கப்படலாமா, எந்த விதத்தில் சரியானதாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பல ரூமர்ஸு ப்ளஸ் வதந்தி எப்படியான எக்ஸாம் கேன்சல் பண்ணுவாங்களான்ட்டு ஏற்கனவே இந்த குரூப்பரில் பாஸ் பண்ணாதவங்க ஒரு சைடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எது எப்படியோ ஆனால் ஏற்கனவே நம்ம இந்திய சட்டத்தில் சொல்கிறவர் தான் 1,000 நிரபராதி 1,000 திருடர்கள் தப்பிச்சா கூட ஒரு நிரபராதி வந்து எந்த விதத்தில் தண்டிக்க கூடாதுன்றது தான் நம்முடைய சட்டம் சொல்லுது. அது போல தான் இதில் வந்து 100 பேர் வந்து மாட்டியிருக்காங்க, அதுக்கான ஸ்டெப்ஸ் 1x1 எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் மீடியாவில் வந்து தேர்வு கேன்சல் பண்ணுமா, இதில் பல விவாதங்கள், அதாவது இதை பார்க்க பார்க்க ரொம்ப அந்த சிவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்காங்க. ஏன்னா ஒரு 3-4 ஆண்டு தொடர்ந்து படித்து தன்னுடைய லைஃப்பில் எப்படியான அடுத்த கரியரில் போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கடினப்பட்டு உட்காந்து படிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் அவங்க எவ்வளோ இழந்து எதையெல்லாம் இழந்து எவ்வளோ அவமானம் எவ்வளோ கேள்வி எவ்வளோ இழப்பை இழந்து அந்த 1.5 வருஷம் 3 வருஷம் வந்து உட்காந்து படித்து தன்னை வந்து அடுத்த குரூப் ஃபோரில் ரெடி ஆயிடுச்சு வேலை கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தவங்களுக்கு சில நெகட்டிவ் வந்து உடனடியே தாக்கும். ஏன்னா பாசிட்டிவ் வந்து அதிகமாக இருந்தாலேயும் ஆனால் நெகட்டிவ் தான் ஒரு மனிதனை ஈஸியாக தாக்கக்கூடியது. இந்த மாதிரி வதந்திகளெல்லாம் முற்றுப்புள்ளி வந்து டிஎன்பிசியை வச்சுட்டாங்க. இன்று டிஎன்பிசி சொல்லிக்கிறாங்க என்னன்னு சொன்னாங்க, அதாவது விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரணை போயிட்டு இருக்கும் பட்சத்தில் வந்து பல்வேறு மீடியாவெல்லாம் இந்த மாதிரி விவாதம் மேடை பண்ணிட்டு இருக்காங்க கேன்சல் பண்ணணும் சிபிஎஸ்ஆர்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு சைடு சொல்லிட்டு இருந்த போதும் டிஎன்பிசி தெளிவாக சொல்லிட்டாங்க, குரூப் 4 எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க. தொடர்ந்து வந்து அதே மாதிரி கவுன்சிலிங் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்பிவிட்டாங்க. அது மீடியாக்காருக்கு உள்ள வந்து ஒரு த்ரில்லிங்கு. ஏன்னா உண்மையாக படித்து கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தான் அதனுடைய வலியும் வேதனை தெரியுமா தவிர வேடிக்கை பார்க்குறவங்களுக்கோ இல்லை வந்து பார்வையாளருக்கோ வெறும் அது ஒரு மெசேஜை மட்டும்தான் தெரியும். ஆனால் அதுவே வாழ்க்கையாக நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸாம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது. ஸோ அதனால் எந்த ஒரியும் பண்ணாதுங்க, சிவிக்கு வெயிட் பண்ணுறவங்க தயாராக இருங்க இருங்க, அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எந்த ஒரியும் வேணாம். ஏன்னா எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ண மாட்டேன்ட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க, அடுத்து சிவிக்கான லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வெளிப்படைத்தன்மையாக சொல்லியிருக்காங்க. அது இந்த மாதத்தில், அதாவது பிப்ரவரி மாதத்தில் விடலாம். ஸோ ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும், ஒரு பக்கம் நம்மளுடைய படிப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கட்டும். ஸோ தொடர் படிப்பு மட்டும்தான் ஒரு மனிதனை வந்து வெற்றியை அடைய செய்யும். அப்படி தான் இவ்வளோ நாளாக வந்து படிச்சிருக்காங்க. எவன் திருடனோ அவன் தண்டிக்கட்டும், ஆனால் நல்லவன் யாரும் தண்டிக்கக்கூடாது. அடுத்து வந்து ஒரு ஜாப்பை வந்து அச்சீவ் பண்ணிட்டு அவன் போட்டோம். வாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது இந்தியாவில் உள்ள மாநில முதலமைச்சர்கள். மொத்தம் இந்தியாவில் தற்போது 28 மாநிலங்கள் இருக்குது. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் மற்றும் ஆளுநர்கள் பட்டியலை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டின் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், ஆந்திர பிரதேசத்தின் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி, ஆந்திராவின் ஆளுநர் பிஸ்வபூஷன் ஹரிச்சந்திரன், கேரளாவின் முதலமைச்சர் பினராயி விஜயன், ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், கர்நாடகாவின் முதல்வர் பிஎஸ் எடியூரப்பா, கர்நாடகாவின் ஆளுநர் வஜுபாய் வாலா, தெலுங்கானாவின் முதல்வர் கா சந்திரசேகர ராவ், தெலுங்கானாவின் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அருணாச்சல பிரதேசத்தின் முதல்வர் பெமாகண்ட், ஆளுநர் வந்து பிடி மிஸ்ரா, அசாம் சிஎம் சர்பானந்த சோனோவால், அசாமுடைய ஆளுநர் ஜெகதீஷ் முகி, பீகார் சிஎம் நிதிஷ்குமார், பீகாரின் ஆளுநர் பாகு சௌகான், சத்தீஸ்கர் சிஎம் வந்து பூபேஷ் பாகல், சத்தீஸ்கர் ஆளுநர் அனுசுயா யுகே, கோவாவின் முதல்வர் பிரமோத் சாவந்த், கோவாவின் ஆளுநர் சத்யபால் மாலிக்,
குஜராத்தின் முதல்வர் விஜய் ரூபானி, குஜராத்தின் ஆளுநர் ஆச்சாரியா தேவ் விராட், ஹரியானாவின் சிஎம் மனோகர் லால் கட்டார், ஹரியானாவின் ஆளுநர் சத்யதேவ் நாராயணன் ஆர்யா, இமாச்சல பிரதேசத்தின் ஆளுநர் இமாச்சல பிரதேசத்தின் சிஎம் வந்து ஜெய்ராம் தாக்கூர், ஆளுநர் பண்டாரு தத்தராத்ரேயா, ஜார்க்கண்டின் முதல்வர் ஹேமந்த் சோரன், ஆளுநர் திரௌபதி முர்மு, ஜார்க்கண்டின் முதல்வர் ஹேமந்த் சோரன், ஆளுநர் திரௌபதி முர்மு, மத்திய பிரதேச முதல்வர் கமல்நாத், ஆளுநர் லால்ஜி தாண்டன், மத்திய பிரதேச முதல்வர் கமல்நாத், மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி தாண்டன், மகாராஷ்டிர முதல்வர் உத்தவ் தாக்கரே, மகாராஷ்டிரா ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி, மணிப்பூர் முதல்வர் பிரேம்சிங், மணிப்பூர் ஆளுநர் நஜ்மா அப்துல்லா, மேகாலயா ஆளுநர் கான்ட்ராக்ட் சங் மேகாலயா முதல்வர் கான்ட்ராக்ட் சங்மா, மேகாலயன் ஆளுநர் தத்தா கட்டாராய், மேகாலயன் ஆளுநர் தத்தா கட்டாராய், மிசோரம் முதல்வர் சோரம் தங்கா, மிசோரத்தின் ஆளுநர் எஸ் ஸ்ரீதரன் பிள்ளை, நாகாலாந்தின் முதல்வர் நைபீரியோ, நாகாலாந்து ஆளுநர் ஆர் என் ரவி, ஒடிசாவின் முதல்வர் நவீன் பட்நாயக், ஒடிசா ஆளுநர் கணேசி லால், பஞ்சாப் முதல்வர் அமரிந்தர் சிங், பஞ்சாப் ஆளுநர் வி பி சிங் பத்னோர், ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட், ராஜஸ்தான் ஆளுநர் கங்கா பிரசாத், சிக்கிம் முதல்வர் பிரேம்சிங் தமாங், சிக்கிம் ஆளுநர் கங்கா பிரசாத், சிக்கிம் முதல்வர் பிரேம்சிங் தமாங், சிக்கிம் ஆளுநர் கங்கா பிரசாத், திரிபுரா முதல்வர் பிப்லப் குமார் தேவ், திரிபுராவின் முதல்வர் பிப்லப் குமார் தேவ், திரிபுரா ஆளுநர் ரமேஷ் பைஸ், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல், உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல், உத்தரகாண்ட் முதல்வர் திரிவேந்திர சிங் ராவத், உத்தரகாண்ட் ஆளுநர் பேபி ராணி மௌரியா, உத்தரகாண்ட் ஆளுநர் பேபி ராணி மௌரியா, மேற்கு வங்கத்தின் முதல்வர் மம்தா பானர்ஜி, மேற்கு வங்கத்தின் ஆளுநர் ஜெகதீப் தங்கர், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, மேற்கு வங்க ஆளுநர் ஜெகதீப் தங்கர். அடுத்ததாக தற்போது உள்ள யூனியன் பிரதேசங்கள் ஆளுநர் மற்றும் துணைநிலை கவர்னர்கள் பட்டியல் வந்து 2020 தற்போது யாரெல்லாம் இருக்காங்க. மொத்தம் தற்போது 8 யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவில் உள்ளன. 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் தற்போது இந்தியாவில் உள்ளன. 8 யூனியன் பிரதேசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி, புதுச்சேரி, தாத்ரா நாகர்வேலி, சண்டிகர், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக். டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியின் ஆளுநர் வந்து அனில் பைஜால், டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரி ஆளுநர் கிரண்பேடி, தாத்ரா நாகர்வேலியினுடைய துணைநிலை ஆளுநர் ஆர் கே வர்மா, சண்டிகர் ஆளுநர் விபி சிங் பத்னோர், அந்தமான் நிக்கோபார் தீவினுடைய துணைநிலையாளர் தேவேந்திர குமார் ஜோஷி, லட்சத்தீவுக்கு துணைநிலையாளர் தினேஸ்வர் சர்மா, லட்சத்தீவின் துணைநிலையாளர் தினேஸ்வர் சர்மா, ஜம்மு காஷ்மீரின் முதல் ஆளுநர் மற்றும் தற்போதைய ஆளுநர் வந்து கிரீஷ் சந்திர முர்மு. ஜம்மு காஷ்மீர் வந்து எப்போது வந்து யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனா அக்டோபர் 31, 2019. சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய நினைவாக ஜம்மு காஷ்மீர் பிரிக்கப்பட்டது அக்டோபர் 31, 2019. ஜம்மு காஷ்மீரின் முதல் ஆளுநர் வந்து யூனியன் பிரதேசத்தின் முதல் ஆளுநர் கிரீஷ் சந்திர முர்மு, லடாக்கின் முதல் ஆளுநர் ராதாகிருஷ்ண மாத்தூர். லடாக்கும் வந்து ஜம்மு காஷ்மீரும் அக்டோபர் 31, 2019 அன்று யூனியன் பிரதேசங்களாக ஆயின. இந்த வீடியோவில் இருக்கிற மொத்தம் 28 மாநிலங்களுக்கான முதல்வர்கள், 28 மாநிலங்களுக்கான ஆளுநர் பார்த்தாச்சு. அதே போல் 8 யூனியன் பிரதேசங்களுக்கான ஆளுநர் துணைநிலை ஆளுநர்களை பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் டிஎன்பிசி பியூ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோ 1 or 2 times ரீட் பண்ணி ரைட் பண்ணி பாருங்கள். ஸோ எப்போவுமே ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுய நம்பிக்கை, தன்னம்பிக்கைன்னு சொல்லலாம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்போவுமே வந்து தேவை, எந்த சூழ்நிலையிலும் தேவை. ஒரு மனிதனுக்கு எக்ஸ்டென்சிக்காக, அதாவது வெளியிலிருந்து வர ஒரு நம்பிக்கையை விட தனக்குள் தன்னால் முடியும், தன் கண்டிப்பாக இந்த தேர்வில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு தன்னுடைய சுய முன்ன முயற்சி தான் ஒரு மனிதனுக்கு சுய முயற்சி, சுய நம்பிக்கை தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. ஏன்னா நம்முடைய காலகட்டம் வந்து இப்போ இருக்கிறது வந்து காம்படிஷன் மோடில் பல்வேறு பிரச்சனைகள் வந்து நிலவிட்டுருக்கு, பல்வேறு சூழ்நிலைகள் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கிறோங்க. அந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து நம்மளுக்கு ஒரு மன
தைரியம் வேணும்னா அதுக்கு நமக்கு முக்கியமாக இருக்கிறது செல்ஃப் கான்ஃபிடென்ட், அதாவது சுய தன்னம்பிக்கை வேணும். அந்த தன்னம்பிக்கை நீங்கள் வளர்த்துக்காங்க, ரெகுலராக படிச்சுட்டு வாங்க. தொடர் படிப்பு தான், தொடர் பயிற்சி தான் வெற்றியை தருமே தவிர ஒரு நாள் படிக்கிறதோ இல்லை ஒரு மாதம் படிக்கிறதோ வெற்றியை தராது. ஸோ தொடர்ந்து படிங்க, அதுக்கான பலன் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், அதாவது விடாமுயற்சி வெற்றி வந்து கண்டிப்பாக தந்தே தீரும். ஸோ அதற்கு தொடர்ந்து நீங்கள் உழைக்கணும், அதற்கான நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும், அப்படின்னா தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.